फ्रेंड्स वेलकम टू निमीस कैवन्नम इन्नैक्की செய்ய போறது பெசரட் பச்சை பயறு தோசை இதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் சீரகம் 1 சின்ன துண்டு இஞ்சி தேவையான அளவு கல்லுப்பு 3 பச்சை மிளகாய் தேவையான அளவு நெய் தோசை சுடுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் பச்சை அரிசி 1 டேபிள்ஸ்பூன் வெல்லவல் 200 கிராம் பச்சை பயறு இது மூணையும் 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது மூணையும் சேர்த்தே ஊற வைங்க நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தனித்தனியா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு புடி முளைக்க வச்ச பச்சை பயறு எடுத்து வச்சிருக்கேன் இருந்தா போடுங்க இல்லனா பரவாயில்லை இது எல்லாத்தையும் மிக்ஸில தோசை மாவு பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதல பச்சை மிளகாயை போடுறேன் சீரகத்தை போடுறேன் இஞ்சி துண்டை போடுறேன் தேவையான அளவு கல்லுப்பு போடுறேன் ஊற வச்ச பச்சரிசி ஊற வச்ச அவல் मुला कटना पायर ऊरा वच्चा पच्चा पायर ला पादी पोड़ंगे अपना नल्ला आरके मुड़ियो रेंडे तड़विया आरच कोंगे मत्तम आरचा सारिया आरके मुड़िया दे तेवे अनालोग तन्नी उती दोस मावपाद तक आरच कोंगे मिक्सी ला आरचे एड़तेर बंदेटे कट्टिया रके अदनाले मिक्सी आलसना तन्नीया कुन्जे उतरे जस स्टेज ला उप्पु चेक पनी कोंगे எனக்கு உப்பு கரெக்டா இருக்கு உப்பு பத்தலைனா தூள் உப்பு போட்டுக்கோங்க தோசைக்கல்ல வச்சு அடுப்பு பத்த வைக்கிறேன் நான் தோசைக்கல்ல தான் தோசை சுடுவேன் நீங்க நான் ஸ்டிக்லயே ஊத்தலாம் கல் காஞ்சிருச்சு நெய் இல்லட எண்ணெயை தடவிக்கோங்க இப்போ தோசை ஊத்துறேன் இத சுத்தி கொஞ்சம் நெய் ஊத்துறேன் मूड़ी पोड़ूंग इंद दोसे दड़िया ऊतिरकें सेट दोसे मारी वेगरतके कुंज नेर आगु और नालंज निम्षा आएच्छु इपत तरक्रें वेंदिरिच्छु इपत दोसे एड़करें रेंडावदी वेंगाये दोसे ऊतरें நெய் ஊத்துறேன் நெய் பிடிக்காதவங்க எண்ணெய் ஊத்திக்கலாம் பொடியா நறுக்கின வெங்காயத்தை போடுறேன் பச்சை மிளகாய் மாவுலயே போட்டு அரைச்சனால பச்சை மிளகாய் போட வேண்டியது இல்ல இப்படி வெங்காயத்தை லேசா பிரஸ் பண்ணிக்கோங்க அடுப்பு சிம்ல வச்சே செய்யுங்க அப்பதான் தோசை வேகும் இந்த தோசையை செட் தோசை மாதிரி இல்லாம கொஞ்சம் மெலிசா ஊத்திர்க்கேன் ஒரு பக்கம் வெந்திருச்சு இப்ப திருப்பி போடுறேன் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோங்க நல்லா வெந்திருச்சு இப்போ எடுக்கறேன் இப்போ நெய் ரோஸ்ட் ஊத்துறேன் கொஞ்சம் எண்ணெய் ஊத்துறேன் சுத்தி கொஞ்சம் வெந்த உடனே மேல இருக்க மாவை லேசா வழிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப வளைச்சிராதீங்க தோசை ஓட்டை ஆயிரும் மேல இருக்க மாவை வளைச்சாதான் நல்லா ரோஸ்டா வரும் இப்போ இதல நெய்யை கொஞ்சம் தடவுறேன் அடுப்பு குறைச்சு வச்சிட்டே செய்யுங்க கொஞ்ச நேரம் ஆகும் பொறுமையா செய்யுங்க சுத்தி வர கொஞ்சம் எண்ணெய் ஊத்துங்க இந்த தோசைக்கு கூட எண்ணெயும் நெய்யும் ஆகும் திருப்பி போட கூடாது ஒரே பக்கம் தான் வேக விடணும் ரோஸ்ட் ஆயிச்சு இப்போ ரெண்டா மடிச்சு எடுங்க பெசரட்ட மூணு விதமா போட்டுருக்கேன் செட் தோசை வெங்காய தோசை பேப்பர் ரோஸ்ட் இத சாம்பார் சட்னியோட சர்வ் பண்ணுங்க பெசரட்ட சுட சுட சாப்பிட்டா நல்லா இருக்கும் சட்னி வெரைட்டீஸ்க்கு இன்னொரு வீடியோ போடுறேன் பச்சை பயர்ல நிறைய புரோட்டீன் இருக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க ट्राई पनी पारंगे कमेंट पनंगे सब्सक्राइब पन्ना दोंगे सब्सक्राइब पनी टे बेल बटन क्लिक पनंगे